புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி துக்ளக் ஆசிரியர் ஜோ அவர்கள் கூறியதை தற்போது காண்போம். அரசியலை தவிர்த்து பார்த்தால் கூட எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கும் பாப்புலாரிட்டி இந்தியாவிலேயே வேறு எந்த திரைப்பட நடிகர்களுக்கும் இருக்க முடியாது. திரையுலகில் எம்ஜிஆர்களோடு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பல, அவற்றில் ஒரு சிலவற்றை பற்றி மட்டும் எழுதுகிறேன். துக்ளக் பத்திரிகையை ஆரம்பிப்பதற்கு ஓரிரு வருடங்களுக்கு முன்னால் ஜெய்ப்பூரில் அடிமை பெண் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. பல நடிகர்கள் டெக்னீஷியன்கள் சுமார் 15 நாட்கள் அங்கே தங்கியிருந்தோம். ஒவ்வொருவரையும் எம்ஜிஆர் அவர்கள் அக்கறையுடன் கவனித்துக் கொண்டது போல் வேறு எந்த தயாரிப்பாளரும் தன் படம் சம்பந்தப்பட்ட எவரையும் கவனித்துக் கொள்வாரா என்பது சந்தேகம்தான். தங்கும் வசதி சாப்பாடு எல்லாம் ஒவ்வொருவருக்கும் திருப்திகரமான முறையில் இருக்கிறதா இல்லையா என்பதை அவ்வப்போது எம்ஜிஆர் அவர்களே நேரில் கவனித்துக் கொள்வார். படப்பிடிப்பின் போது ஒரு சில நாட்கள் கடும் வயிற்று வலியால் நான் அவதிப்பட்ட போது எம்ஜிஆர் அவர்கள் என்னிடம் காட்டிய பரிவு என்னால் மறக்க முடியாது. படப்பிடிப்பு தடைபடுவதை பற்றி எம்ஜிஆர் அவர்கள் சற்றும் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. அதே சமயத்தில் சென்னையில் ஒரு வழக்கை நடத்துவதற்காக நான் ஆஜராக வேண்டியிருந்ததால் உரிய நேரத்தில் என்னை அனுப்பி வைப்பதற்கும் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரமம் கொஞ்சம் நஞ்சமல்ல. எனக்கு வயிற்று வலி குணமான பிறகு கூட என்னை படப்பிடிப்பிற்கு அழைக்காமல் என் நண்பர்களை அழைத்து உண்மையிலேயே அவருக்கு குணமாகிவிட்டதா இல்லை ஷூட்டிங் தாமதமாகிறது என்ற காரணத்திற்காக குணமாகிவிட்டது என்று கூறுகிறாரா என்று விசாரித்து கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய டாக்டரை அனுப்பி நான் பரிபூர்ண குணமடைந்து விட்டேன் என்று அவர் சர்டிபிகேட் கொடுத்த பிறகுதான் சம்பந்தப்பட்ட காட்சிகளை எடுக்க ஆரம்பித்தார் எம்ஜிஆர் அவர்கள். என் விஷயத்தில் மட்டும் இப்படி என்பதில்லை. எல்லா நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் ராஜ உபசாரம்தான். ஜெய்ப்பூரில் அடிமை பெண் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போதுதான் அவருடைய 100வது படமான ஒளிவிளக்கு தமிழகத்தில் ரிலீஸ் ஆகிறது. நீங்கள் சென்னையில் இருந்தால் பெரிய விழாவாக நடத்திருக்கலாமே என்று நான் எம்ஜிஆர்களிடம் கேட்டேன். சிரித்து கொண்டு பேசாமல் இருந்து விட்டார் எம்ஜிஆர் அவர்கள். என்ன இருந்தாலும் ஒரு கதாநாயக நடிகருக்கு 100வது படம் என்பது ஒரு முக்கியமான மைல்கல். அதை இவர் எந்த விதத்திலும் கொண்டாடாமல் விட்டுவிடுகிறாரே என்ற எண்ணம் என் மனதை உறுத்தியது. ஒரு சிறிய அன்பளிப்பை வாங்கி ஒரு வாழ்த்து பத்திரத்தையும் எழுதி ஜெய்ப்பூர் வந்திருந்த அத்தனை டெக்னீஷியன்கள் நடிகர்களின் பெயரையும் குறிப்பிட்டு நானே கையெழுத்திட்டு எல்லோரது முன்னிலையிலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு வாசித்தளித்தேன். அதை வாங்கி கொண்ட எம்ஜிஆர் அவர்கள், என்ன இது, காகிதத்திலேயே ரெண்டு பக்கமும் எழுதிட்டீங்க, நான் இதை ரெண்டு பக்கமும் கண்ணாடி போட்டு ஃப்ரேம் போட்டு வச்சிக்க போறேன் என்று கூறினார். நான் செய்த சிறு காரியத்திற்கு எம்ஜிஆர் அவர்கள் தெரிவித்த நன்றி மனப்பூர்வமானதாக இருந்தது. ஒருமுறை ஷூட்டிங்கிற்காக ஒகேனக்கல் சென்றிருந்தோம். நான் போய் சேரும்போது எம்ஜிஆர் அவர்கள் அவுட்டோர் லொகேஷனில் இருந்தார். நானும் அந்த காட்சிகளுக்கு தேவை என்று என்னிடம் கூறினார்கள். மேக்கப் போட்டுக்கொண்டு நான் லொகேஷனுக்கு சென்றேன். என்னுடைய நண்பர்கள் சிறிது நேரம் கழித்து அங்கு வருவதற்காக காரில் புறப்பட்டிருக்கிறார்கள். இதற்குள் எம்ஜிஆர் அவர்கள் என்னிடம் லொகேஷனில் இடவசதி எல்லாம் சௌரியமாக இருக்கிறதா என்று கேட்டு தெரிந்து கொண்டார். அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சி முடிந்துவிடவே அவர் புறப்பட்டு போய்விட்டார். அவர் போகும் வழியில் என்னுடைய நண்பர்கள் காரில் எதிரே வந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அடையாளம் புரிந்து கொள்வாரா மாட்டாரா என்ற நினைப்பில் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தும் கூட பேசாமல் வண்டியை ஓட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். வண்டி அவர்களை கடந்து சில அடிகள் சென்ற பிறகு எம்ஜிஆர் அவர்கள் தனது வண்டியை நிறுத்த சொல்லி அவர்களுக்கு செய்கை காட்டி நிறுத்தி தன் வண்டியை பின்னோக்கி ஓட்ட செய்து இறங்கி வந்து எனது நண்பர்களை அழைத்திருக்கிறார். நீங்களெல்லாம் சோவின் நண்பர்கள் தானே, இடவசதி எப்படி இருக்கிறது, உங்களுக்கு போதுமா, சோவிடம் கேட்டால் அவர் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று கூறி மழுப்பி விடுகிறார். ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் என்றெல்லாம் விசாரித்துவிட்டு அதன் பிறகுதான் மீண்டும் தன் வண்டியில் ஏறி புறப்பட்டு சென்றுள்ளார் எம்ஜிஆர் அவர்கள். மிக சாதாரண விஷயம் போல் தோன்றலாம், ஆனால் அந்த மாதிரி கேட்டிருக்க வேண்டிய அவசியமே எம்ஜிஆர் அவர்களுக்கு இல்லை. முகங்களை ஞாபகம் வைத்துக் கொள்வதில் எம்ஜிஆர் அவர்கள் வல்லவர். அதற்கு இன்னொரு உதாரணம், எம்ஜிஆர் அவர்களுடன் சத்யா ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டிருந்தேன். என்னுடைய நண்பர் நீலு சில ஆண்டுகள் கல்கட்டாவில் தங்கிய பிறகு
அன்றுதான் சென்னைக்கு திரும்பினார். என்னை பார்க்க சத்யா ஸ்டுடியோவிற்கு வந்தார். நான் அவரை எம்ஜிஆர் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தேன். எனக்கு தெரியுமே, உங்கள் நாடகத்தில் இவர் நடித்ததை நான் தான் பார்த்திருக்கிறேனே என்றார் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு முன்தினம் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் நாடகத்திற்கு வந்திருந்தார். ஆனால் நீலுவோ அன்றுதான் கல்கட்டாவிலிருந்து திரும்பியிருந்தார். ஆகையால் நான் எம்ஜிஆர் அவர்களிடம் சொன்னேன், நேற்று நீங்கள் பார்த்த நாடகத்தில் அவர் நடிக்கவில்லை, கல்கட்டாவிலிருந்து இன்றுதான் சென்னைக்கே வந்திருக்கிறார் என்றேன். எம்ஜிஆர் அவர்கள் என்னை கேட்டார், நேற்று நடந்த நாடகத்தில் பார்த்தேன் என்று நான் சொன்னேனா? 3 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவல்லிக்கேணியில் என்கேடி கலா மண்டபத்தில் மனமூறு குரங்கு நாடகத்தில் ஒரு அடங்கா பிடாரி மகனின் தந்தையாக அரிசி வியாபாரியாக நடித்தவர் இவர்தானே, அதைதான் நான் சொன்னேன் என்றார் எம்ஜிஆர் அவர்கள். நானும் சரி நிலுவும் சரி இதை எதிர்பார்க்கவில்லை, இவ்வளவு ஞாபக சக்தியா என்று வியந்தோம். சினிமா நாடகங்கள் பொது நிகழ்ச்சிகள் என்று பல இடங்களில் பலரை சந்திக்கும் இந்த மனிதருக்கு இவ்வளவு கரெக்டா ஒரு முகத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடிகிறதா என்று ஆச்சரியப்பட்டு போனோம். திரையுலகில் எம்ஜிஆர் அவர்களிடம் நான் கண்ட வேறொரு சிறப்பு சினிமா டெக்னிக்குகளை அவர் கரைத்து குடித்திருந்த விதம். ஒரு நல்ல டைரக்டருக்கு வேண்டிய எல்லா தகுதிகளும் உடையவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதில் சந்தேகமே வேண்டாம். சண்டை காட்சிகளை படமாக்குவதில் வல்லவர் எம்ஜிஆர் அவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். சில சமயங்களில் டைரக்ஷன் எம்ஜிஆர் என்று விளம்பரப்படுத்தப்படும் படங்களை பற்றி சிலர் வேறு யாரையாவது டைரக்ட் செய்ய சொல்லிவிட்டு அவர் தன் பெயரை போட்டுக் கொண்டிருப்பார் என்று கூற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது வெறும் பிதற்றல். இன்னும் சொல்ல போனால் பல சமயங்களில் எம்ஜிஆர் அவர்கள் படங்கள் வேறு டைரக்டரின் பெயரில் வெளிவரும்போது கூட அவற்றிலும் பல காட்சிகளை எம்ஜிஆர் அவர்களே டைரக்ட் செய்திருப்பார். இதுதான் உண்மை. எம்ஜிஆர் அவர்கள் செய்துள்ள தான தர்மங்கள் ஏராளம் என்பது எல்லோருக்கும் தெரியும். தவிர எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் செய்துள்ள உதவிகளும் அநேகம் உண்டு. உதவி பெற்றவர்கள் கூட என்னிடம் கூறியிருக்கிறார்கள், மிகவும் தேவையான சமயத்தில் செய்யப்படும் உதவி போன்ற நல்ல காரியம் வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி நல்ல காரியங்களை எம்ஜிஆர் அவர்கள் செய்திருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஒரு நடிகர் ஒரு முறை என்னிடம் கூறினார், வீட்டில் உழ வச்சுட்டு சோறு பொங்குற நம்பிக்கையோட ஒருத்தர் வீட்டில் போய் நிற்க முடியும்னா அது எம்ஜிஆர் தான், வேறு யாரும் கிடையாது. இந்த மாதிரி மனப்பூர்வமான சர்டிஃபிகேட் வேறு எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சோ அவர்கள் கூறுகிறார்.